அஸ்லாம் வலைக்கும். வலைக்கம் அஸ்லாம். இந்த பொள்ளாச்சி சம்பவம் இப்போ நடந்துச்சு, இது வந்து பெண்கள் விரும்பி தான் போயிருக்காங்க, ஆண்களையே குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாமிய தண்டனை தான் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க ஏமாந்துட்டாங்களா, இல்லை அவங்க வந்து இப்போ இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்லுது, தண்டனை அவங்களுக்கு மட்டும்தான் தண்டனையா, இந்த பெண்களுக்கு சேர்த்து தண்டனையா? பெண்கள் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் விரும்பியும் போயிருக்காங்க, அவங்க ஏமாத்திருக்காங்க, இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அது ஐயா, அவங்க பொள்ளாச்சி சம்பவம் சம்பந்தமாக கேட்குறாங்க. பொள்ளாச்சியில் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு பெரிய அளவிலான அங்கு நடைபெற்ற பாலியல் கொடூரம் வெளி உலகத்திற்கு வெளிச்சமானது. சில இளைஞர்கள் தங்களுக்கு உள்ள அந்தஸ்தையும் செல்வ பலத்தையும் அதிகார பல உதவியையும் வைத்து கொண்டு பல இளம்பெண்களை ஏமாற்றியிருக்கிறார்கள், அவர்களை வன்புணர்வு செய்திருக்கிறார்கள், பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது போக ஐயா அவங்க சொன்ன மாதிரி சில பெண்களோட இவங்களை விரும்பி, அந்த பெண்களும் கூட விரும்பியும் அவர்களோடு தகாத முறையில் உறவு கொண்டிருக்கிறார்கள். அதை வீடியோவாக பிடித்து அவர்களை மிரட்டுவது, பணம் பறிப்பது, அத்தகைய காரியத்திலையும் இந்த பொள்ளாச்சியில் உள்ள கேங் ஒரு கும்பல் வந்து செய்திருக்கிறது. இப்படியான ஒரு விஷயத்தை இஸ்லாம் வந்து எப்படி பார்க்கிறது? இதில் யாருக்கு தண்டனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த ஆண்களுக்கு மட்டும் தண்டனையா அல்லது பெண்களுக்கும் தண்டனை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பொதுவாக நம்ம இந்திய நாட்டிலேயே பொள்ளாச்சி சம்பவம்னு இல்லை, இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் நம்ம நாட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக கூட கோவையில் துடியலூர் என்கிற பகுதியில் ஒரு 5 வயது சிறுமி, 5-6 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 6 வயசு சிறுமி, அந்த சிறுமிக்கு என்ன தெரியும்? மாலை நேரத்தில் தன்னுடைய நண்பர்களோட தோழிகளோட விளையாட போயிருக்கு, வீட்டில் வரலை, விளையாட்டு நேரம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வரலை. பேரண்ட்ஸ் தேடுறாங்க, பெற்றோர்கள் தேடுறாங்க, தேடினா எங்கேயுமே அவங்க மக கிடைக்கல. கடைசியில் பார்த்தா குறிப்பிட்ட ஒரு இடத்துல மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த உடலை பிரேத பரிசோதனை செய்யும் போது மருத்துவர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க, இந்த சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள், பாலியல் வல்லுறவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு மருத்துவ பிரேத பரிசோதனை உறுதி செய்யுது. அப்போ நம்ம நாட்டில் ஒரு 5 வயசு சிறுமிக்கு கூட பாருங்கள் பாதுகாப்பு இல்லை. 5 வயது சிறுமி ஒரு பெண்ணாக இருக்கிற காரணத்தினால 5 வயசு சிறுமிக்கு கூட பாதுகாப்பு இல்லை. தன்னுடைய நண்பர்களோடு விளையாடுவதற்குரிய உரிமை அங்கே மறுக்கப்படுகிறது, அவள் உயிர் வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்போ நம்ம நாடு, நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு இதுவெல்லாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? குறிப்பாக ஐயா அவங்க குறிப்பிட்ட பொள்ளாச்சி சம்பவம்லாம் ரொம்ப கொடூரமானது. அந்த இளைஞர்கள் அது கூட வெளி உலகத்திற்கு எப்போ தெரிய வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொள்ளாச்சி சம்பவத்தில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் பல இளம்பெண்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு இளம்பெண்ணை நண்பன் போல் அவர்கள் நடித்து கொண்டு, நண்பர்கள் என்பது போல் அவர்களிடத்தில் பேசி பழகி நடித்து கொண்டு தன்னுடைய காரில் அவங்க கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது அந்த பெண்ணிடத்தில் தகாத முறையில் நடக்கிறாங்க, நண்பன் சொல்லி பழகுறாங்க, கூட்டு போகிறாங்க, காருக்குள்ளே வைத்து கொண்டே தகாத முறையில் ஒரு இளைஞன் அவர்களை நடக்க, இதை இன்னொருத்தன் படம் பிடிக்க அந்த பெண் திமிருகிறாள். ஒரு வழியாக அந்த கூட்டத்தாடம் இருந்து அந்த கும்பல்கிட்டருந்து எஸ்கேப் ஆகி தன்னுடைய அண்ணங்கள்கிட்ட சொல்லிடுறான், அண்ணன்மார்கள்ட்டையும் தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்டையும் இதை தெரிவிக்கிறாள் அந்த பெண். உடனே அவருடைய அண்ணன்மார்களும் குடும்பத்தார்களும் வந்து அந்த இளைஞர்களை பிடித்து அவர்களை அடித்து உதைத்து அவர்கள்ட்ட உள்ள செல்போனை எல்லாம் பறிக்கிறாங்க. செல்போனை பறித்து பார்த்தா தான் தெரிகிறது அதில் 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், 100க்கணக்கான வீடியோக்கள் அதில் இருக்குது. பார்க்குறாங்க எல்லாமே பாலியல் சில வீடியோக்கள் அவர்களாக விரும்பி செய்யக்கூடிய வீடியோக்கள், சில பெரும்பான்மையான வீடியோக்கள் இளம்பெண்களையும் திருமணமான பெண்களையும் இவர்கள் கட்டாயப்படுத்தி வல்லூரில் ஈடுபடுகிறார்கள், அதை வீடியோவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். போலீஸார்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறாங்க, போலீஸார்கள் ஒரு மாதிரி அவர் வழி இல்லையான்னு அது ஒரு கேஸாக ஒரு பெரிய அளவில் அவங்க சீக்கிரத்தில் ஜாமீன் பெற்று வெளிவரக்கூடிய வகையில் உள்ள ஒரு கேஸாக பதிவு செய்து கொண்டு அவங்களை விசாரிக்கும் போது சமூக அளவில் பெரிய அளவில் ஒரு அழுத்தங்கள் அதற்கு கொடுக்கப்படும் போது தான் அதனுடைய குற்ற பின்னணிகள் எல்லாமே வெளிவருது. இதை சுமார் 7 வருட காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள் பட்டாலும் இந்த கும்பல். 7 வருட காலகட்டமாக இளம்பெண்களை பிடிப்பது, நண்பர்கள் போல பழகுவது, வாங்க அங்கே போவோம் இங்கே போவோம்னு அழைத்து செல்வது, அவர்களோடு பாலியல் வல்லுறவில் ஈடுபடுறது, உடன்பட்டாலும் இல்லத்தில் ஈடுபட்டு விடுவார்கள், உடன்படாதவர்களை மறுத்து அவர்களை கட்டாயப்படுத்தி பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டு அதை வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ இந்த செயல்களை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இஸ்லாமில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாரெல்லாம் இப்படியான
கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபடுகிறார்களோ, கற்பழித்து கொலை செய்கிறதில் ஈடுபடுகிறார்களோ, அவர்களுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. முதலாவதாக நான் இந்த அம்சத்தை நான் விளக்கிறேன். முதலாவதாக என்ன நீங்கள் பார்க்கணும், பெண்ணுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்குறீங்க, அந்த பெண் தொடர்பாக உள்ள விஷயத்தை ரெண்டாவது சொல்கிறேன். முதலாவது என்னவென்று சொன்னால், யார் யாரெல்லாம் பெண்களை கட்டாயப்படுத்தி கற்பழிப்பில் ஈடுபடுகிறார்களோ, அவர்களை கொலை செய்து விடுகிறார்களோ, இவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இதைத்தான் நாங்களும் இந்த மக்கள் மத்தியில் சொல்லுகிறோம், அரசாங்கத்திற்கும் இதைத்தான் நாங்கள் அழுத்தமாக வலியுறுத்துகிறோம். கற்பழிப்பில் ஈடுபடுறவனுக்குனா மரண தண்டனை கொடுங்க, அப்பந்தான் இந்த இந்த குற்றங்கள் குறையப்படும். ஏன் இதை நீங்கள் வலியுறுத்துறோம், நீங்கள் பாருங்கள் நம்ம நாட்டில் சட்டத்தை பாருங்கள். இந்த சம்பவம், இந்த கற்பழிப்பு சம்பவங்களும் அல்லது கற்பழித்து விட்டு கொலை செய்யக்கூடிய சம்பவங்களும் இன்னைக்கு நேத்தா நடக்குது, பல வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. நிர்பயா வழக்கு நமக்கு தெரியும், 2000s அந்த வழக்கு துவங்கி விட்டது. பேருந்தில் டெல்லியில் நண்பர்களோடு பயணித்த ஒரு பெண்மணியை, ஒரு இளம் பெண்ணை, இளைஞர்கள் 16-15 வயசுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் போய் அவங்கள கற்பழித்து அந்த உடம்பை வந்து தூக்கி வெளியே வீசி விடுறாங்க. இந்த நாடே அந்த நிர்பயா என்கிற பெண்ணிற்காக வேண்டி பொறுப்படுத்தி உயர்தர சிகிச்சைக்கெல்லாம் அனுப்பி வச்சாங்க, ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் அந்த பெண்மணி மரணித்து விட்டார்கள். அப்போ நிர்பயா வழக்கில் கற்பழித்து கொலை செஞ்சாங்களா, அவங்களாம் தண்டனை பெற்று விட்டார்களா? இல்லையே, இன்னும் முடியலையே, தண்டனை இல்லாமல் தானே இருக்காங்க, சுதந்திரமாகத்தானே இருக்கிறாங்க. நிர்பயா அவங்க மாதிரி தஷ்வந்துங்கிற ஒரு இளைஞர், அதே மாதிரி ஒரு சிறுமியை கற்பழித்து கொலை செய்தவர்கள், தஷ்வந்துங்கிற இளைஞர் கொலை செய்தான். அவங்க அம்மா கண்டித்தாங்கன்னு என்று சொல்லி ஜாமீனில் வெளிவரும்போது அவங்க அம்மாவையும் சேர்த்து கொலை செஞ்சவன். அப்படின்னா இவனையெல்லாம் மனுஷங்கிற லிஸ்டில் நம்ம வைக்க இயலுமா? சிறுமியை கற்பழித்து அந்த பெண்ணை கொலை செய்து தன் தாய் என்றும் பாராமல் தாயையும் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒருவன் காம உச்சத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை எப்படி நம்ம மனுஷங்கிற லிஸ்டில் சேர்ப்போம்? இவனை நம்ம சமூகத்தில் நடமாட விட்டால், இவனை நம்ம சமூகத்தில் கலந்து விட விட்டால் மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அவங்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு இருக்கா, உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா? அப்போ அந்த தஷ்வந்துங்கிற இளைஞர் முடிஞ்சு போச்சு, கொல்லப்பட்டு விட்டாரா, தண்டனை அனுபவிச்சிட்டாரா? அவரும் சுதந்திரமாக தான் இருக்கிறார். இப்படி நம்ம நாட்டில் ஐநாவரம் சிறுமி, வாய் பேச முடியாத சிறுமிகளெல்லாம் கூட பல நபர்கள் சேர்ந்து கற்பழித்து அவர்களை வந்து பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டார்கள் என்று நம்ம நாட்டில் இந்த கற்பழிப்பு சம்பவங்களை அதிகமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சம காலகட்டத்தில் ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதற்கு என்ன தீர்வு கேட்டால், நாட்டில் சட்டம் இருக்குங்கிறாங்க, ஜெயில் அதை நாங்கள் ஜெயிலில் தூக்கி போடுறோமே, குற்றம் நிரூபணமானாதான் நாங்கள் தான் அவங்கள தண்டிச்சிடுறோமேங்கிறாங்க. குற்றம் நிரூபணமாகி தண்டிப்பது உண்மையானால் எப்படி இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, திருச்சியில் ஏதோ எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு பாருங்க, நம்ம சமூகத்தினுடைய போக்க பாருங்க. திருச்சியில் இரவு நேரத்தில் இந்த ஹைவே ரோட்டில் சில இளைஞர்கள் காரில் வராங்க, அங்கே ஒரு ஓரமாக ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள், கூட ஆட்கள் துணைக்கு இல்லை. உடனே இந்த இளைஞர் கும்பல் போய் அந்த பெண்ணை துரத்தி பாலியல் வல்லுறவுக்கு ஈடுபட முயற்சித்திருக்கிறார்கள். கடைசியில் பார்த்தா அது பெண் அல்ல, அவங்க வந்து அரவாணிகள் அப்படின்னு தெரிய வருது. அரவாணிகள்னு தெரிய வந்தவுடனே இவன் வெறுத்து ஓடிடுவான். அந்த பெண் அந்த அரவாணியை அடித்து காயப்படுத்தி முட்புதலில் தூக்கி வீசிட்டு ஓடி வந்துடுறான். அப்போ பாருங்கப்பா, அரவாணிகளாக இருப்பவர்கள் கூட பாதுகாப்பு பெற முடியல பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சமூகம்னு பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புன்னு பாருங்கள். அப்போ தண்டனை வலுவாக இல்லை, நாங்கள் சொல்கிறோம் இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்னா, நம்ம நாட்டில் அளிக்கப்படுகிற தண்டனை வலுவாக இல்லை. என்ன தண்டனை கொடுக்குறாங்க, ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. குற்றம் உறுதியாச்சுன்னா ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, ஜெயிலில் வேளா வேலைக்கு சாப்பாடு, வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கனு, அது போக வாரத்துக்கு ஒரு நாள் சினிமாவும் காட்டணுமா? ஏன், அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டக்கூடாதான், உற்சாகமாக அவங்க இருக்கணுமா, மனசு குழம்பாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு சினிமா படமும் போட்டு காட்டுறாங்க. மணி அடித்தா சோறு, அதனால் அதுக்கு பேரே மாமியார் வீடுன்னு வச்சுருக்கிறாங்க. அப்போ மாமியார் வீடுன்னு பேர் பெறக்கூடிய அளவிற்கு நம்ம நாட்டினுடைய ஜெயில் தண்டனை இருக்கா இல்லையா? சிறை தண்டனை, நம்ம நாட்டில் அளிக்கப்படுகிற சிறை தண்டனை. அங்கே ஒருத்தனுக்கு நோய்வாய்ப்பட்டான்னு நீங்கள் உயர்தர சிகிச்சை, நாமெல்லாம் நோய்வாய்ப்பட்டால் கூட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை மருந்தை வாங்கி சாப்பிடுவோம். ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டு உள்ளே போனவன், கொலை பண்ணிட்டு உள்ளே போனவன், மக்கள் பொருளாதாரத்தை திருடிட்டு ஜெயிலுக்குள்ளே போனவன், அவனுக்கு ஏதாவது ஒரு நோய் என்று ஏற்பட்டால் உயர்தர சிகிச்சையை அளிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம நாட்டில் சட்டம் இருக்கு. அப்போ இப்படியாக சட்டத்தினுடைய அமைப்பு இருந்தால், குற்றவாளிகளுக்கு சொகுசு வாழ்க்கை அளிக்கப்படக்கூடிய அளவிற்கு சட்டத்தின் அமைப்பு இருந்தால், அந்த சமூகத்தில் எப்படி குற்றங்கள் குறையும்? யாருக்காவது திருந்தணும்னு தோணுமா? யாருக்காவது ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடியுமா? ஒன்றுமே முடியாது. குற்றங்களை செய்பவர்களுக்கு தண்டனையின் வாயிலாக ஒரு அரசு மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தணும், அப்போ தான் குற்றங்கள் செய்ய பயப்படுவாங்க.
பைக் ஓட்டுறவனுக்கு நம்ம நாட்டில் எவ்வளோ அச்சத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ பைக் ஓட்டிகிட்டு போனோம்னா அவன் பயப்படுறான், ஹெல்மெட் இல்லையே, லைசன்ஸ் இல்லையே, பிடிச்சி நம்மளை வந்து என்னமோ கேட்பாங்களே. அதையும் தாண்டி போனோம்னா போலீஸ் வீரராக மாறிடுவார், கையில் இருக்கிற கம்பையெல்லாம் சக்கரத்தில் விட்டு. அப்போலாம் நம்ம நாட்டில் நடந்திருக்குது. பைக்கில் போகிறவங்கள உங்கள் போலீஸ் நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நிப்பாட்டலை. அவர் தொடர்ந்து போனவுடனே கையில் உள்ள கம்பெடுத்து சக்கரத்தில் ஹீரோ மாதிரி விட்டு அந்த வண்டி கீழே விழுந்து அதில் ஒரு ஆண் மரணத்தை தழுவிருக்கிறாங்க. இப்படியாக மற்ற காரியங்களை இப்போ சாமானிய மக்களுக்கு இந்த நாட்டை அச்சுறுத்துது. நீ ஹெல்மெட் வைக்கணும், நீ லைசன்ஸ் வைக்கணும். இப்போ தேர்தல் நேரம், ஒரு பணத்தை கொண்டு போக முடியும், ஒரு வியாபாரி சரக்கு எடுக்கிறதுக்காக வேண்டி பணத்தை அவன் நிம்மதியாக கொண்டு போக முடியுமா? அவன் சம்பாதித்த பணத்துக்கு கணக்கு காட்ட வேண்டியதாக இருக்குது. அவன் சம்பாதித்த பணத்தை நிம்மதியாக எடுத்துக்கிட்டு போக முடியல. பேங்கில் தனக்கு தேவைன்னு ஒரு மருத்துவத்துக்காக வேண்டி வர்றான், பேங்கில் இருக்குது. அவனோட பணத்தை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வீட்டில் சேகரித்து வைத்திருக்கிறார். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போனோம்னா அதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள். இப்படியாக சாமானிய மக்களுக்கு தான் இந்த நாடு அச்சத்தை ஏற்படுத்துதே ஒழிய குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்களா? இல்லை, அவங்க சொகுசாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தண்டனைகள் போதுமான, அப்போ கொடுக்கப்படுற தண்டனை போதுமானதாக இல்லைன்னு விளக்குதா இல்லையா? தண்டனை அளிக்கப்பட்டும் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அளிக்கப்படுகிற தண்டனை போதுமானதாக இல்லை. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? பல கற்பழிப்பு வழக்கில் சிறைக்கு போனவங்களை விடுதலை செய்யும் போது அவங்களுக்கு தையல் மிஷின் வெளியே விடும்போது, கற்பழிப்பு வழக்கில் பெண்களை கற்பழித்த வழக்கில் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அவங்க வெளியே ரிலீஸ் ஜாமீன் இல்லையோ அல்லது இன்னும் பிற ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டனை முடிந்தோ வெளியே போகும்போது தையல் மிஷினு, கை செலவுக்கு 10,000 இப்படி கொடுத்து அனுப்புது அரசு. அப்போ என்ன செய்வா? அப்போ பாப்பா, ஆக நமக்கு 10,000 ரூபா வேணும்னு ஒருத்தர் நினைக்கிறான், எனக்கு தையல் மிஷினும் 10,000 ரூபா வேணும். என்ன செய்யறது? பெண்ணை கற்பழிச்சுட்டு ஜெயிலுக்குள்ளே போவான். தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வரும்போது தையல் மிஷினோடையும் 10,000 ரூபாயும் வருவான். இதுதானே நம்ம நாட்டில் இப்படித்தானே தண்டனைகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இஸ்லாம் சொல்லுது, குற்றங்கள் குறையணும்னு சொன்னால் தண்டனை கடுமையாக இருக்கணும். தண்டனை கடுமையாக இருந்தால் தான் குற்றம். இதை அனைவருமே ஏற்றுக்கொள்கிறோம். இப்படியான 5 வயசு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பெண்ணையும் கற்பழித்து கொலை செய்கிறான்னு சொன்னால் இவங்களை நம்ம சும்மா விட முடியுமா? ஒருவருக்கு மரண தண்டனை கொடுத்து பாருங்க. இப்படியான குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மரண தண்டனையை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? குரான் எழுதியுமா சொல்லுது, இப்படியான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் குறிப்பாக விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாலே, அவங்க ரெண்டு பேரும் விரும்பி, ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கூட அது ஒரு அநாகரிகமான காரியம் என்கிற காரணத்தினாலே, அப்படி விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் மரண தண்டனை கொடுக்கணும்னு குரான் சொல்லுது. ஆணும் பெண்ணும் விரும்பி விபச்சாரம் பண்ணுறாங்க, விரும்பி விபச்சாரம் பண்ணால் கூட இது சமூக கட்டமைப்பை சீர்குலைச்சிரும், அவது ஒரு அசிங்கத்தை மக்கள் மத்தியில் பரப்பிடும், இதை நம்ம விடக்கூடாது. அதனால விரும்பி செய்தாலும் சரி, திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அந்த ஆணையும் பெண்ணையும் மரண தண்டனை கொடுங்க. திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அவங்கள கசையாளி கசையடி அடிங்க, சவுக்கு எடுத்து அடிக்கணும்னு சொல்லுது. இந்த தண்டனை எப்படி நிறைவேற்றணுமா? மக்கள் முன்னிலையில் நிறைவேற்றணும். குரான் சொல்லுது, வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன், இப்படியான தண்டனைகளை அளிப்பதில் தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்ன? சமூக மக்களினுடைய உயிர், சமூக மக்களினுடைய பொருளாதாரம் இந்த தண்டனையை அளிக்கும் போதுதான் உரிய முறையில் பாதுகாக்கப்படும். அதனால மக்கள் முன்னிலையில், மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் இந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள்னு குரான் சொல்லுது. அப்படி ஒருத்த கற்பழிச்ச ஒருவனை பொதுமக்கள் முன்னிலையில் வரவழைச்சி அவனுடைய உயிரை அரசு பறிக்கும் என்று சொன்னால் அதை பார்க்கிற எவனுக்காவது கற்பழிக்கணும்னு தோணுமா? அடுத்தவன் பொருள் அபகரிக்கணும்னு தோணுமா? யோசிச்சு பாருங்க. அந்த கோர காட்சியை மக்களுக்கு வழங்கிவிட்டால், இந்த தவறை செய்பவர்களுக்கு இப்படித்தான் தண்டனை வழங்கப்படும் என்பதை மக்கள் உள்ளத்தில் நாம் பதிய வைத்து விடுவோமையானால் குற்றங்கள் குறையும். நீங்கள் இந்த தண்டனை அளிக்கப்படுகிற சில இஸ்லாமிய நாடுகளை எடுத்து பாருங்கள். சவுதி போன்ற இஸ்லாமிய நாடுகளில் கற்பழிப்பு போன்ற காரியங்களுக்கெல்லாம் அங்கே மரண தண்டனை தான். அது நிரூபிக்கப்பட்டு அதுக்கு ஒரு டைம் எடுத்து நிரூபிக்கப்பட்டு விட்டால் மரண தண்டனையை கொடுத்துருவாங்க. அதில் எந்த விதமான கருணையெல்லாம் கிடையாது. அப்படி கொடுக்கும்போது யாருக்கு மட்டும் கருணை காட்ட அனுமதினு சொன்னால், எந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் கருணை காட்ட அனுமதி. யார் பாதிக்கப்பட்ட, தான் மகளை இழந்த தகப்பன், தான் மனைவியை இழந்த கணவன், அவனுக்கு தான் அனுமதி கருணை காட்டுவதற்கு. அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. அவர் சரி இவனை விட்டுருங்கன்னு சொன்னால் விட்டுருவாங்க, இல்லாட்டி அவர் விடுங்கன்னு சொல்லாத வரையிலையும் அவருக்கு மரண தண்டனை உறுதி. அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டில் கருணை மூலம் யார் சம்பந்தமே இல்லாமல் ஜனாதிபதி கொடுப்பார், குடியரசுத் தலைவர் கொடுப்பார். இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மன்னிக்கிறதா இருந்தால் ஏன்ட வந்து கேட்கணும்? என்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பாங்களாம்? இன்னும் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் போய் நீங்கள் மன்னிக்கிறீங்களா, நீங்கள் கருணை மனு கொடுக்குறீங்களா, அவர் யார்? என் விஷயத்தில் மன்னிக்கிறதுக்கு அவர் யார்? அப்போ மனித உணர்வுக்கு மாற்றமாக
அவள் மகளை கற்பழித்திருந்தாலும் அவர் மகனை கொலை செய்திருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்கலாம். என் மகளை கற்பழிச்சிருக்கும் போது, என் சகோதரியை கற்பழிச்சிருக்கும் போது, என்னுடைய அண்ணன் தம்பியை கொலை பண்ணியிருக்கும் போது என்கிட்ட தானே கேட்கணும், பாதிக்கப்பட்டவன் நான் தானே. அப்போ இந்த கொலை குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு, கற்பழிப்பு குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மக்கள் முன்னிலையில் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது கொடுக்கப்படுமையானால் குற்றங்கள் குறையும், தண்டனைகள் குறையும், யாரும் கற்பழிக்க துணிய மாட்டாங்க. இது கொடுக்கப்படாத வரையிலையும் நம்ம நாட்டில் இப்படித்தான் சட்டம் இருக்கும், ஜெயில் வாழ்க்கை தான், அங்கே மாமியார் வீடு மாதிரி வேலை வேலைக்கு சாப்பாடு தான், சொகுசு வாழ்க்கை தான் என்று இருக்குமே ஆனால் குற்றங்கள் குறையாது. அதே போல் அந்த பெண்களை வந்து என்னன்னு கேட்குறாங்க. பெண்களின் ஆரம்பத்தில் சொன்னோம்ல, மார்க்கம் விபச்சாரம் செய்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் விரும்பி செய்திருப்பார்களே ஆனால் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அவங்களுக்கும் மரண தண்டனை தான். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது. திருமணம் ஆன நிலையில் விரும்பி ஒரு ஆணோடு ஒரு பெண் விபச்சாரம் செய்வாளேயானால் அந்த பெண்ணுக்கும் மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டும்னு குர்ஆன் சொல்லுது. திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்து விபச்சாரம் செய்திருந்தால் கசையடி அடிங்க, மக்கள் முன்னிலையில் இந்த தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லுது. இதுதான் அப்போ பெண்கள் தொடர்பான பார்வை. பொள்ளாச்சி விஷயத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு சில பெண்கள் விரும்பி செய்திருந்தாலும் கூட பல பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. பல இளம் பெண்கள் அவங்க கட்டாயப்படுத்தி பாலியல் வல்லூரில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் பொள்ளாச்சி குற்றவாளிகள் தொடர்பில் அவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும், சுட்டு கொல்லப்பட வேண்டும், அவர்களின் உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்பதை தவ்ஹீத் ஜமாத் ஒரு கோரிக்கையாக முன்னெடுத்து பல போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம். இது அல்லாமல் நம்ம நாட்டில் இன்னும் பல்வேறு விதமான காரியங்கள்லாம் இருக்காது, அந்த வாசல்களையெல்லாம் அடைக்கணும். கற்பழிப்பு அதிகரிக்குது, கற்பழிப்பு அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறத்தில் ஆபாசத்தின் எல்லா வாசலையும் திறந்து வைக்கிறாங்க. அப்போ ஆபாசத்தின் அனைத்து வாசல்களையும் திறந்து வைத்து விட்டு சிறுமியை கற்பழிச்சிட்டான், பெண்களை கற்பழிச்சிட்டான் அப்படின்னு புலம்புறதுல என்ன நியாயம் இருக்கு? இங்கே ஒரு புறத்தில் தண்டனையை நிறைவேற்றுவதோடு இன்னொரு புறத்தில் அந்த வாசலையும் அடைக்கணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு எலியோ ஒரு பெருச்சாலையோ ஒரு விஷ ஜந்தோ உள்ளே வந்துருச்சு. இப்போ என்ன செய்வோம்? உள்ளே வந்திருக்கிற விஷ ஜந்தை வெளியேற்றுவோம். இனி மேற்கொண்டு இந்த விஷ ஜந்து எப்படி வந்துச்சு, எந்த வாசல் வழியாக வந்துச்சு, ஒரு தேல் வந்துருச்சுன்னு வைங்க, இந்த தேல் எப்படி வந்து எந்த வழியாக வந்து, ஜன்னல் வழியாக வந்துச்சா, ஜன்னல் கதவை பூட்டு, முற்றத்தின் வழியாக வந்துச்சா, முற்றத்தில் இந்த இதை வரவிதா வகையில் ஒரு தடுப்பை ஏற்படுத்த அப்படி தானே பார்ப்போம். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு விஷஜந்து வந்துச்சுன்னா அந்த விஷஜந்தை கொன்று வெளியே தூக்கி வீசுவதோடு இனி வேறு எந்த விஷஜந்துக்களும் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது, அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடை செய்வோம். அப்படி நம்ம நாட்டில் செய்கிறாங்களா? கற்பழிப்பு நடக்குது. சரி, யார் ஈடுபடுறானோ அவனை தண்டி, அவனுக்கு மரண தண்டனையை கொடு. இன்னொரு சம்பவம் நடக்காத வகையில் ஆபாசத்தின் வாசலை அடைக்கணுமா இல்லையா? அது செய்கிறதில்லை. நம்ம நாட்டு ஆபாசமான இணையதளங்கள், சினிமாவில் ஆபாசம், சீரியலில் ஆபாசம், போஸ்டர்களில் தெருவில் நடந்தால் வலப்பக்கம் இடப்பக்கம் ஒட்டியிருக்கிற வால் போஸ்டர்களில் ஆபாசம், எதில் நம்ம ஆபாசம் இல்லை? சீரியலில் கூட ஒரு காலத்தில் சீரியல்களையெல்லாம் சும்மா சாதாரணமான முறையில் உள்ள கதைகளாக இருந்துச்சு. இப்போ எல்லா சீரியல் எந்த சீரியல் எடுத்து பார்த்தாலும் கள்ளக்காதல் கதை தான். அடுத்த பொண்டாட்டியோடு எப்படி ஓடுறது, எப்படி கள்ளக்காதலில் ஈடுபடுறது, முழுக்க முழுக்க உடலுறவை மையப்படுத்தியான கதைகளைத்தான் சீரியல்களில் நாடகங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களே ஒழிய அங்கே என்ன ஒழுக்க மக்களுக்கு போதிக்கப்படுது? சீரியலில் சினிமாவிலையும் அதே தான், பெரும்பான்மையான சினிமாக்களில் ஆபாசங்களை தான் மக்கள் மத்தியில் போதிக்கிறார்கள். இப்போ இதற்கெல்லாம் தடை இல்லை, இதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு வரைமுறையும் இல்லை என்று சொன்னால் இதையே நாள் முழுவதும் பார்த்து பார்த்து வளர்கிற ஒரு சமூகம் எப்படி வளரும்? யோசிச்சு பாருங்கள். சீரிய தொலைக்காட்சியை தொடர்ந்து அதில் ஆபாசம், ரோட்டில் நடமாடுனா சுவரொட்டிகள் ஆபாசம், சினிமா தேட்டருக்கு போனால் அங்கே ஆபாசம், செல்ஃபோனில் பார்த்தா அங்கே ஆபாசம், அனைத்துலேயும் ஆபாசம் ஆபாசம்னு வந்துச்சுன்னா அடுத்த தலைமுறை எப்படி உருவாகும்? அவங்க சிந்தனையில் வக்கர புத்தி ஏற்படாதா? விரலை சொடுக்கினால் எந்த ஆபாசத்தையும் கனப்பொழுதில் பார்க்க முடியும் என்கிற அளவிற்கு ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு செல்ஃபோன் வழியா, இணையதளங்களின் வழியா. அப்படின்னு சொன்னால் நம்ம வளர்கிற தலைமுறை அப்போ இல்லறம்னா என்ன, ஆபாசம்னா என்ன என்று அதை பார்த்து பார்த்து வளர்ந்து தங்களுடைய உள்ளத்தில் வக்கிர புத்தி ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதன் மூலமும் ஒரு சமூகம் கட்டுப்பாடற்று போய் கொண்டிருக்கிறது. இப்போ தஸ்வந்த் சம்பவம்லாம் நடந்தபோது மருத்துவ மனநல மருத்துவர்கள்லாம் கருத்துக்களை சொன்னாங்க. ஏன் ஒரு இளைஞன் இப்படி பொறுத்தன், தாயையவே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு இளைஞன் எப்படி உருமாறுகிறான்? 5 வயசு சிறுமின்னு கூட பார்க்காம அந்த பெண்ணையும் கற்பழித்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போகிறான்னா ஏன் அவனுடைய புத்தி இப்படி போகிறது என்று மனநல மருத்துவர்கள் சொல்லும்போது சாதாரண நபர்களால் இது சாத்தியப்படாது, காம சிந்தனையிலேயே வளர்ந்து வளர்ந்து அது அவனுடைய உள்ளத்தில் உரமேற்றப்பட்ட ஒருவனுக்குத்தான் இப்படியான சிந்தனைகள் தோணும். சிறுமியாக இருந்தாலும் விடக்கூடாது, கிழவியாக இருந்தாலும் விடக்கூடாது, தாயாக இருந்தாலும் கொன்னுறணும், அதற்கு தடையாக யார் வந்தாலும் கொல்லணும்,
இப்படியான ஒரு வக்கீல புத்திக்கு எவன் செல்வான் என்றால், இதையே தொடர்ந்து இதிலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் சாத்தியப்படும்னு மனநல மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அவ இப்படியான பல விஷயங்களையும் இதில் நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக இஸ்லாத்தின் போதனையாக இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் என்ன சொல்கிறோம்னா, ஆபாசத்தின் வாசலாக அடைங்க. யார் குற்றச்செயலில் ஈடுபடுறாங்களோ அது நிரூபணமாகிவிட்டால் அவர்களை தூக்கு தண்டனை போடுங்க, மரண தண்டனை கொடுங்க, காலதாமதம் இல்லாமல் செய்யுங்க, மக்கள் முன்னிலையில் இந்த தண்டனையை நிறைவேற்றுங்க, அப்போதுதான் இந்த குற்றங்கள் குறையும் என்று தான் நாங்கள் மக்கள் மத்தியில் சொல்கிறோம்.